ஆலய தரிசனம். அருள்மிகு மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி திருக்கோயில் பட்டுக்கோட்டை. சோழ பேரரசர்கள் காலத்தில் வள நாடுகள் அனைத்தும் ராஜராஜர் பெயரிலேயே அமைந்திருந்தன. இதில் பட்டுக்கோட்டை பகுதி வளநாட்டு பரண்டையூர் நாட்டு செல்லூர் என்றும், மூன்றாம் குலோத்துங்க சோழன் பாண்டியரை தோற்கடித்ததன் நினைவாக பாண்டியனை வெண்கொண்ட சோழ சதுர்வேத மங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டது. பிற்காலத்தில் வள நாடுகள் பெருகின. பட்டுக்கோட்டையில் உள்ள கோட்டையை உருவாக்கியவர் பட்டு மழவராயர் என்கிற மழவராயர். அவருடைய கோட்டை இந்த ஊரில் இருந்த காரணத்தால் பட்டு மழவராயர் கோட்டை என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பட்டுக்கோட்டை என்று ஆனது என சொல்லப்படுகிறது. பல தியாகிகள், பிரமுகர்கள், கவிஞர் என சான்றோர் வாழ்ந்த வாழும் சிறப்பு பெற்ற ஊர் பட்டுக்கோட்டை. கோட்டை சிவன் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் ஊரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆலயத்தின் முன்பாக காட்சியளிக்கிறார் அருள்மிகு விநாயகர். ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் நந்திதேவர் காட்சி தருகிறார். சுவாமி கருவறை முன் மண்டபத்தில் உள்ள மேற்பகுதியில் விநாயகர் முருகனுடன் ரிஷப வாகனத்தில் அம்மையப்பனாக புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகிறார் ஈசன். தாமிர கவசம் அணிந்து காணப்படுகிறது சுவாமியின் கருவறை. லிங்க திருமேனியில் காட்சியளிக்கிறார் அருள்மிகு சந்திரசேகர சுவாமி. சோழர்களால் கட்டப்பட்ட கோயில், பாண்டிய விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட சிவாலயம், அந்நிய படையெடுப்பில் சிதிலமடைந்த பின் சிறப்பு பெற்று அண்மையில் குடமுழுக்கு நடைபெற்ற திருக்கோயில். ஆலயம் முழுவதும் முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை சுற்று, பிரகார சுற்று என அனைத்தும் கருங்கற்களால் அமைய பெற்றுள்ளது. கல்லினால் செய்த பேர்கள் கயிலை விட்டு அகலாதார் என்ற வாக்குக்கு இணங்க சிறப்புடன் காணப்படும் சிவாலயம்.
சந்திரனால் பூஜிக்கப்பட்ட சந்திரசேகர சுவாமி, பிறை சூடிய பெருமான், சந்திரன் வழிபட்ட திருத்தலம். சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி தருகிறார். அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன், மகாலட்சுமியின் உருவமாகவே போற்றப்படும் அன்னை, நின்ற திருக்கோலத்தில் அவயவரத முத்திரையுடன் காணப்படுகிறார். அம்பாள் இருக்கும் இந்த இடம் அவளின் வீடாக, அதாவது கோட்டையாக அழைக்கப்படுகிறது. மங்களமான வாழ்வு அருளும் அருள்மிகு மங்களாம்பிகை. அன்னை கருவறை வெளிப்பிரகாரத்தில் பழங்கால சிற்பங்கள் கலை அழகுடன் காட்சியளிக்கிறது. பிரகார சுற்றில் ஸ்ரீ விநாயகர் அருள் புரிகிறார். அவரை அடுத்து ஸ்ரீ பரமசிவன், பேச்சியம்மன் காட்சி தருகிறார்கள். ஆதி சிவனாகிய பரமசிவன், அம்மன் ஜேஷ்டாதேவி என அழைக்கப்படும் மூத்த தேவி என்றும், பழங்கால வழிபாட்டை உடைய தவ்வை வழிபாட்டிற்கு உரிய தெய்வம் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் அருகில் அமைந்துள்ளது சுதர்சன சக்கரம். கோஷ்டத்தில் அருள் புரியும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நேர் பார்வையில் இந்த சுதர்சன சக்கரம் அமைந்திருப்பது சிறப்பு என்றும் கருதப்படுகிறது. ஸ்ரீ இந்திராணி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வராகி, ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஆகியோர் காட்சி தருகிறார்கள். பழமை வாய்ந்த சிற்ப அமைப்புடன் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ வீரபத்திரர், ஸ்ரீ கஜலட்சுமி, பாணலிங்கம், ஸ்ரீ மனோன்மணி ஆகியோரை தரிசிக்க முடிகிறது. வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ குபேரர் காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தின் சிறப்பான மூர்த்திகளில் இவரும் ஒருவர். பிரதி மாதம் அமாவாசையன்று இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமி, ஸ்ரீ விஷ்ணு துர்கை, ஸ்ரீ பைரவர் மற்றும் நவகிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது. மண்டபத்துடன் கூடிய அமைப்பில் தனி சன்னதியில் ஊஞ்சலில் ஸ்ரீ பூரண புஷ்கலை சமேத அடைக்கலம் காத்த ஐயனார் காட்சி தருகிறார். பட்டுக்கோட்டை காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு நாடியம்மன் சன்னதியின் உற்சவ மூர்த்தியாக காட்சி தருகிறார். சுவாமிக்கு உரிய அனைத்து நாட்களும், குறிப்பாக கார்த்திகை சோமவாரம், திருவாதிரை போன்ற நாட்களில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை ஆகியவை நடைபெறுகிறது. அம்பாளுக்கு உரிய அனைத்து நாட்களும், குறிப்பாக வெள்ளிக்கிழமை, நவராத்திரி, விஜயதசமி, தீபாவளி, பௌர்ணமி, ஆடிப்பூரம் ஆகிய நாட்கள் விமரிசையாக நடைபெறுகிறது. பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி, துர்கை ராகுகால வழிபாடு, தட்சிணாமூர்த்தி
வியாழக்கிழமை வழிபாடு ஆகியவை நடைபெறுகின்றன. அமாவாசையன்று ஸ்ரீ குபேர பூஜை செய்வது வழக்கம். தலையில் சூடி எல்லோருக்கும் நன்மை செய்யும் பெருமானாய், சாமவேத நாயகனாய், வானத்தில் உள்ள தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாய், பெரிய வெண்ணிற காளை வாகனத்தை கொண்ட ஈசனின் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி திருநீறு அணிந்தால் கொடிய நெருப்பில் இடப்பட்ட விறகு போல நம்முடைய நோய்களும் வினைகளும் வெந்து சாம்பலாகும். சந்திரனை சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தர தமரர் பெம்மானால் வெள்ளூர்தியான் தன் மந்திர நமசிவாயக திருநீர் அணிய பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வடல் விறகிட்டன்றே. ஆலய தரிசனம் காண்போம், அருள்மிகு சந்திரசேகர சுவாமி அருள் புரிய வேண்டுவோம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.